வணக்கம் ஐயா. ஆ வணக்கம் வணக்கம் ஐயா, பேசுறது கேக்குதுங்களா? ஆ கேக்குது. ஆ சரிங்கய்யா. இப்போ இந்த சமாதி இந்த அனுபவத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு ஆரம்பத்துல ஒரு 2-3 நிமிஷம் எதுவுமே தாட்ஸ் இல்லாம பார்வை மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வகை வகையான எண்ணங்கள், விமர்சனங்கள், திட்டம் தீட்டுறது, இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் லைனா ஒன் பை ஒன்னா வந்துட்டே இருக்கு. ஆனா பார்வை மட்டும், அந்த வெற்று பார்வை மட்டும் அப்படியே ஒண்ணு வருது, அதை பாக்குறேன், அது முடியுது, அப்புறம் அடுத்தது வருது, ஒரு வெற்று பார்வை, திட்டம் தீட்டுறவன் யாரு அப்படிங்கிற ஒரு பார்வை, விமர்சனம்னா விமர்சிக்கிறவன் யாரு. சோ இந்த எண்ணங்கள் கொண்டு வந்தானா, எண்ணங்களை கொண்டு வர்ற யாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பார்வைய தொடர்ச்சியா வச்சுக்க முடிஞ்சது, அந்த வெற்று பார்வைய. ஆனா இல்ல 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 இல்ல, தொடர்ந்து தொடர்ச்சியா வெற்று பார்வையை வச்சுக்க முடியாது. நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க, விமர்சிக்கிறவன் யாரு, எண்ணுபவன் யாரு, நான் அப்படி பண்ண சொல்லல. எண்ணுகின்ற உங்களுக்குள்ள நடக்குது. எண்ணுகின்றவனை வந்து யாருன்னு நீங்க கேட்க வேண்டாம். எண்ணுகின்றவர் வந்து சதாசிவம் தான். அங்கு விமர்சனம் கருத்து கூறுபவர், எதிர்பார்ப்பவர், எல்லாருமே திட்டம் தீட்டுபவர், எல்லாருமே சதாசிவம் தான். நம்ம கேட்கறதே வந்து ஆணிவருக்கு போறோம். அந்த செயல் நடக்கும் நிகழும் பொழுது, அந்த விமர்சிப்பவர் இருக்கும் பொழுது, இந்த விமர்சிப்பவனான நான் யார், அந்த அங்க வந்து சப்ஜெக்டை நோக்கி ஃபுல்லா தாட்டே தன்னை நோக்கி திரும்புது. அதுதான் இப்போ அவர் இவர் ரவி சொன்ன அந்த அட்டென்ஷனையும் கடந்த ஸ்டேட். இது ஸ்ட்ரைட்டா துருப்பு சீட்டு வந்து, துருப்பு சீட்டு வந்து எண்ணுபவன் தான். அந்த எண்ணு இது கேளுங்களேன், எண்ணுபவனான நான் யாருக்கு என்ன அர்த்தம்னா, வந்து எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்ப்பா இந்த செகண்ட். இந்த இவனுக்குள்ள நடக்குது, எனக்குள்ள நடக்குது இந்த எண்ணம். விமர்சிப்பவன் கருத்து கூறிட்டான், அவன் யாருன்னு, அவனான நான், அவன் தானே நானும் அவனும் வேற வேற இல்லையே, நான் தானே பேசினேன், நான் தானே நினைச்சேன். ஸோ அப்படி நீங்க வந்து உங்களை நோக்கி, இந்த சப்ஜெக்டை நோக்கி ஒரு பார்வை பார்க்கறது, அது என்ன ஆகும்னா, விமர்சிப்பவனானு ஒரு அப்ஜெக்டிவ் கொடுத்தீங்கல்ல, அந்த அப்ஜெக்டிவ் இருக்காது, வினைவுரிச்சொல் இருக்காது, நேரடியா நான் வந்து விழுந்துடும். யோசித்த நான், விமர்சித்த நான், அது அப்படி விழுவான். இது வந்து மிமிக்க, இது வந்து நாட் ட்ரூ. திட்டமிடுதல் நடக்கிற போது மைண்ட்ல திட்டமிடுவனாகிய நான் யார் அப்படிங்கிற அளவுல அந்த பார்வை இருக்கணும் இல்லைங்களா? நீங்க சொல்ற அதான் 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 எப்பவுமே நம்ம இந்த படம் அறிஞ்சு சொன்னதே, ஒரு எண்ணத்துக்குள்ள வந்து திட்டமிடுபவன், திட்டமிடுதல், திட்டமிட்ட கருத்துக்கள், ஆறு எண்ணங்கள், இப்படி மூணா இருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம டிட்டாச் பண்ணிடுறோம். எது திட்டமிடுதல், திட்டமிடப்பட்ட எண்ணங்கள், பிளானே திட்டங்களே, அதை ஒதுக்கிடுறோம். ஒதுக்கிட்டு இந்த ஆமா, உங்களுக்கு பின்னாடி எப்பவுமே நீங்க பின்னாடி 24 hours இருக்க வேண்டிய சூழலே, உடம்பால நடந்தா கூட புரியுதுங்களா, நடப்பவனான நான் யார், நடப்பவனான நான் யார், போருமா? இதுல வந்து அந்த நான்ங்கிறது அதோட சேர்த்துக்கணும், அந்நியப்படுத்திக்காம, அப்படித்தான் இல்லைங்களா? இல்ல இல்ல, அந்நியப்படுத்திக்காம நான் நானே தான் தேடுறோம். நம்ம நடப்பவரை தேடல, நடப்பவர் ஒரு ஜட இயக்கம், நடப்பவரை தேக்கல, திட்டமிடுபவரை தேடல. இதற்குள்ள இருக்கும் உண்மையான நான் யார் அப்படின்னும் பொழுதுதான் கோர் சப்ஜெக்டுக்கு போறீங்க, சொரூபத்துக்கு போறீங்க. அப்ப வந்து ஆக்சுவலா அது பேர் பற்றறுத்தல், வைராக்கியம் சித்திக்குது உங்களுக்கு. பாத்தீங்கன்னா நடப்பவர்ன்ற ஒரு சதாசிவம் இருக்க மாட்டார். நடந்துகிட்டு இருக்கும்போதே நான் சொல்றேன், கண்ணா திறந்து நடந்துகிட்டு இருக்கும்போதே நடப்பவரா, நான் நடந்துகிட்டு இருக்கிறதுனா சதாசிவம் தானே நடந்துகிட்டு இருக்காரு. உலக வழக்குல யார் நடந்துகிட்டு இருக்காங்கன்னு கேட்டா சதாசிவம். உங்களை கேட்டாலும் நீங்களும் அதுதான் சொல்ல போறீங்க. ஒவ்வொரு எண்ணங்களும் விழுகுதுங்க ஐயா, இல்ல விழு இல்ல, கேப் வரும், கேப் வரும், பட் ரொம்ப நீங்க ஆமா, இது மெக்கனைஸ் ஆகுது, உங்களுக்கு மெக்கனைஸ் ஆகக்கூடாது, அந்த கேப்பே பெருசா நிக்கணும்.
ஒரு 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 திட்டமிடுபவன் அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கார். திட்டமிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுதே இந்த நான் யார், இந்த நான் யார்ன்றது ஒரு பார்வை, கேட்பவனற்ற பார்வை, பார்ப்பவனற்ற பார்வை, அதுதான் அன்ப பார்வை. அந்த பார்வைக்கு தான் பொத்தேல்னு பற்றுக்கள் அரும். அது ஒரு ரசவாதம் நடக்குது, அதுதான் முக்கியமோ இன்னைக்கு. இன்னைக்கு இதனுடைய முக்கியமே என்னன்னா, அங்க ரசவாதம் நடந்து அவைகள் விழுந்து நீங்கள் நல்ல ஒரு முக்தி சுகம்னு சொல்லப்படுற ஜீவன் முக்தி சுகத்தை, பொருள் சுரூப சுகத்தை அனுபவிப்பீங்க. ஒருவரும் ஒருவரும் அற்ற அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும்ல ஐயா, அததான் நான் சொல்றேன். சரிங்களா? சரிங்க. அதை நல்லா வாங்கிக்கிங்க. நீங்க சொன்னது நல்ல தெளிவாச்சுங்க. பார்வையை தெளிவுபடுத்திக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்ல